சிங்கப்பெண் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன ரைஸை காமிக்கிறாள்ன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு ஃபுட் ரிவ்யூ, ஒரு எம்மியான ஒரு மெஸ், வெஜிடேரியன் மெஸ், பிராமின் ஸ்டைலில் ஒரு மெஸ்ஸு, அதை பற்றி தான் ஒரு ஃபுட் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெஸ்ஸு பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணை பாலாஜி டென்டல் காலேஜ் பக்கத்தில் நாராயணபுரம் ஸ்டாப்பிங்கில், அதாவது டென்டல் காலேஜ் ஸ்டாப்பிங்கில் இருக்குது சபரி மெஸ்ஸு. ஸோ இது வந்து வேளச்சேரி தாம்பரம் ஹை ரோட்டில் இருக்குது சபரி மெஸ் இதோட பேர். இவங்க வந்து டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க. ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சில்லி பரோட்டா, சக்கரை பொங்கல், கொத்தரங்காய் பொரியல், அவரைக்காய் கூட்டு, கத்திரிக்காய் சாம்பார், காரக்குழம்பு, ரசம். இது அவரைக்காய் கூட்டு, இது சாம்பார், ரசம், சாம்பார் ரசம், லைட்டு வெளிச்சம், இது குருமா. இந்த மெஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து நான் இவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட 2 வருஷமாக இவங்கக்கிட்ட நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் அந்த ஃபுட்டோட குவாலிட்டி, டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும், வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது. அதனால தான் வந்து இந்த மெஸ்ஸை பற்றி நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இது வந்து அவங்க வந்து எனக்கு ஃப்ரீ சாப்பாடு கொடுக்கல, நான் இதில் நான் அவங்கக்கிட்ட காசு கொடுத்து அப்பப்போ வாங்குகிற சாப்பாடு தான். இந்த டைம் ரிவ்யூ பண்ணும்போது நான் என்னோடய அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கி சாப்பிட்டு தான் உங்களுக்கு ஃபுட் ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அவங்களோட ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இவங்களது வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வெங்காயம் பூண்டே இல்லாத சமையல், அது வந்து ரொம்ப கஷ்டம். மசாலா ஐட்டம் எல்லாமே கம்மியாக சேர்த்திருப்பாங்க, மற்றபடி வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆயில் அதிகமாக இருக்கு இல்லாமல் எல்லாம் நல்ல தரமான பொருட்களை வச்சு இவங்க செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட காலை 7 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் சப்பாத்தி இருந்துக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் புளிக்காய்ச்சலும் செஞ்சு பாட்டில் பாட்டிலாக போட்டு விற்கிறாங்க. இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், அடுத்தது சில்லி பரோட்டா, இதில் ஒன்று மட்டும்தான் வெங்காயம் பூண்டு இருக்குது, மீதி எதுலேயுமே வெங்காயம் பூண்டு கிடையாது. இது கொத்தவரங்காய் பருப்பூசலி, அவரைக்காய் கூட்டு, அடுத்தது காரக்குழம்பு, ரசம், சாம்பார், இது எல்லாமே இன்றைக்கி மெனு. இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றத சொல்ல போகிறேன். இந்த மாதிரி பக்கெட்டில் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. நம்ம சாப்பிடும்போது நம்ம எவ்வளோ வேணுமெந்தால் சாப்பிட்டுக்கலாம். குழம்பு, ரசம், ரைஸும் அன்லிமிட்டட் ரைஸ் தான். எல்லா விலையும் உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் 90 ருபீஸ் கிட்டே இருக்கும் ஒரு ரைஸ் அங்கேயே சாப்பிட்டா. பார்சல் மீல்ஸ் வந்து 100 ருபீஸு, அதாவது நம்மளுக்கு என்ன வேணுமெந்தாலும் தருவாங்க. அன்லிமிட்டடாக பொரியல் கூட்டு கேட்க கேட்க வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. சர்வீஸும் நல்லாயிருக்கு. நீங்கள் பள்ளிக்கரணை அந்த சுத்து வட்டாரத்தில் இருந்தால் 50 ருபீஸ் கொடுத்தா அவங்க ஹோம் டெலிவரியும் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ என்னோட நான் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு. நான் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்ல போகிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, கூட்டு, பொரியல், சக்கரை பொங்கல். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து சக்கரை பொங்கல். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் போடுறாங்க அவங்க ஸ்வீட்டில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அந்த சில்லி பரோட்டா, சப்பாத்தி குருமா, இன்னொரு இது டேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த குருமாவில் மட்டும் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லைட்டாக போடுறாங்க, ஆனால் அது அவ்வளோவா தெரியல. சில்லி பரோட்டா ஆஸ் யூஷுவலாக நம்ம ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபுட் ரிவ்யூ எதுக்காக பண்ணுறேன்னா, இவங்களும் சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்களும் நல்லா, அவங்களுக்கும் நல்ல கஸ்டமர்ஸ் வரட்டும், அவங்களுக்கும் நல்லா, அவங்க என்ன நல்ல குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி எடுத்து தரும்போது அவங்கள தேடி கஸ்டமர்ஸ் வரணும். அதுக்காக தான் அவங்களையும் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுன்ட்டு தான் இந்த கடையை நான் ரிவ்யூ பண்ணேன். பாருங்கள், நம்ம இப்போ சாப்பாடு போட்டாச்சு. ஒன்று ஒன்றா ஒரு ஒரு ஐட்டமாக போட்டு டேஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு இல்லாத சமையல்னு சொன்னேன். அதே மாதிரி வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணுறதில்லன்னு சொன்னேன். இந்த மாதிரி சைடில் வச்சுருக்காங்க. நான் அப்போ முதல்ல சாம்பார் ஊற்றி சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறேன். அப்புறமா ரசத்துக்கு போகலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வச்சுட்டா நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணுமாந்தால் குழம்பு, ரசமெல்லாம் போட்டுக்கலாம். இன்றைக்கி அவங்களோட மெனுவில் வந்து மிளகு குழம்பும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். சாம்பாரும் சாதமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக அந்த கொத்தவரங்காய் பருப்பூசலி, சூப்பர், சான்ஸே இல்லை. அதுக்கு அப்பளமும் இந்த பக்கம் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் ஷேக் ஆகுது, ஏன்னா ஒரு கையிலே நான் சாப்பிட்டுக்கிட்டு இன்னொரு கையில் வீடியோ எடுத்தால் கொஞ்சம் ஷேக்கினஸ் வருது. இதில் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பெஷல் ஐட்டமாக கொய்யாப்பழத்தில் வந்து ஒரு சாலட் மாதிரி பண்ணியிருக்காங்க. தேன், அடுத்தது உப்பு, மிளகாய் பொடி எல்லாமே போட்டு ஒரு சாலட் மாதிரி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் இதுதான். எங்கேயும் கேட்ரிங் ஆர்டர், பார்ட்டி ஆர்டர்லாம் எடுக்கிறாங்க இவங்க. இந்த கேட்ரிங் ஆர்டரில் வந்தது தான் அந்த இந்த மாதிரி கொய்யாப்பழ சாலடு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்ட்டு. யூஸ்வலாக கொய்யாப்பழம் சாப்பிட மாட்டேன், ஆனால் இது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த அறுசுவையும் சேர்ந்து இந்த கொய்யாப்பழத்தில் ஊறின மாதிரி இருந்துச்சு.
ஒரு குடும்பமே இதுக்கு பின்னாடி கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கு. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மெஸ்ஸை நடத்திட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஒருத்தரும் தன்னுடைய வேலைகள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்து இந்த மெஸ்ஸை ரன் பண்ணுறதுனால சூப்பராக இந்த மெஸ்ஸை ரன் ஆகுது. இப்போ பாருங்கள், அந்த கொய்யாப்பழ சாலட் சாப்பிட்டாச்சு. அடுத்தது நம்மளுக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான சக்கரை பொங்கல் சாப்பிட்றேன். அப்படியே கோயிலில் சாப்பிட்ற பொங்கல் மாதிரி இருக்குது. ஸோ இவங்க கோயில்னு சொன்னோடனே ஞாபகம் வருது, இவங்க கோயிலுங்களுக்கெல்லாம் ஆர்டர் எடுக்கிறாங்க. பொங்கல் புளியோதரை எல்லாம் நம்ம கோயிலுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா இவங்கக்கிட்ட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த பள்ளிக்கரணை வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாருமே இவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதோட ரேட்டு எல்லாம் ஒரு ஒரு சாப்பாடும் என்னென்ன ரேட்டுன்றது இந்த வீடியோட லாஸ்ட்டில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அவரைக்காய் கூட்டு அடுத்தது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்குறேன். இதுவும் சான்ஸ்லெஸ்ஸுங்க, அவ்வளோ டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படியே வீட்டில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி மசாலா இல்லாமல் நல்லா இருந்தது. வெறும் பருப்பு ப்ளஸ் கூட்டு மாதிரி, அதுக்கு அப்பளமும் தொட்டுட்டு சாப்பிட்டா வேறு லெவல். அடுத்தது மிளகு குழம்பு, இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி மருந்து டேஸ்ட் வந்துச்சு. அதாவது மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த வெந்தயம் அதெல்லாம் போட்டிருப்பாங்களாட்டிருக்கு மிளகு. ஆனாலும் ஹெல்த் வைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மருந்து குழம்புன்னு கூட சொல்லலாம் இந்த மிளகு குழம்பு. இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. யூஸ்வலாக சாப்பிட்ற காரக்குழம்புக்கு பதில் நான் இன்றைக்கி இந்த மிளகு குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. நான் அடிக்கடி இவங்க கடையில், நாங்கள் கஸ்டமர்ஸ் தான், அடிக்கடி வாங்குவோம். அதனால தான் இவங்களை எல்லாருக்குமே நிறைய பேர் கேட்குறாங்க எங்கள் பள்ளிக்கரணையில் எங்கே நல்ல வெஜிடேரியன் ஃபுட்டு கிடைக்குதுன்ட்டு. அதனால தான் சொன்னேன். இப்போ பார்த்து பாருங்கள், நான் ரெண்டாவது ரவுண்டு காய் வாங்கிக்கிறேன். ரெண்டாவது ரவுண்டு எனக்கு காய் போட்டாங்க, கூட்டும் திருப்பியும் போட்டாங்க. இந்த சைடு அந்த கொய்யாப்பழ சாலடு இன்னொரு டைம் கேட்டால் கூட அவங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரசம் சாதத்துக்கு போயாச்சு. ரசம் சாதத்துக்கு இந்த காய் தொட்டுட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். ரசம் சாதமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு பூண்டு போடாமல் ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னா அது இவங்கக்கிட்ட தான் இருக்குது. அவங்க வந்து எல்லா நாளுமே பூண்டு போடாமல் தான் சமைக்கிறோன்றாங்க. அது உண்மையாகவே வெங்காயம் பூண்டு போடாமல் இவ்வளோ டேஸ்ட்டு வர முடியுமான்றது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ் நோ காம்ப்ரமைஸ். காரம் உப்பு எல்லாமே அளவு சரியாக தான் இருக்குது. அடுத்தது மோரோடு நான் குடிச்சிட்டு இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம வெறும் மீல்ஸ் ரைஸ் இல்லாமல் வெறும் குழம்பு ரசம் பொரியல் அதுக்கு வாங்கிக்கலாம். அதுக்குண்டான ரேட் தராங்க. வெறும் சாம்பார் மட்டும் தனியாக தராங்க, காரக்குழம்பு மட்டும் தனியாக தராங்க, கூட்டு பொரியல் எல்லாம் தனியாக தராங்க. அதே மாதிரி மார்னிங்க்கு குருமா, மசாலா, சட்னி, சாம்பார் எது வேணுமோ அது தனியாக தராங்க. நல்ல அஃபோர்டபுள் ரேட்டுக்கு கிடைக்குது. ஒரு 10 ரூபாயிலேருந்து நம்மளுக்கு சட்னி சாம்பார் கிடைக்குது. வீட்டில் தோசை செஞ்சுக்கலாம். ஸோ அவங்களோட மெனு நைட் வந்து அவங்களுக்கு சூப்பரான ஒரு டின்னர் மெனு இருக்குது. சைனீஸு அண்ட் நார்த் இண்டியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. டே டைமில் இப்போ நார்மல், அதுவும் இல்லாமல் நார்மல் கீரை சாதம் அதெல்லாமே ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வெரைட்டிங்கிறாங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இந்த மெனு ரேட் எவ்வளோன்னு கேட்காதீங்க, இது லேட்டஸ்ட் ரேட்டு, அதை தான் போட்டிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் உங்களோட சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க வெஜிடேரியன் ஃபுட்டை இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணோம்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரிகிற இந்த இமெயில் அட்ரஸில் இமெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தன், பை ஃப்ரம் சிங்கப்பென், பை.